போகிறோம்னு சொல்லி பார்த்தா 6th to 12th தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சார்பில் வந்து ஆல்ரெடி 2 தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து முடிஞ்சிச்சு, இது 3வது தமிழ் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 6லேருந்து 12 வரை இயல் வயசு தான் இருக்கும் டெஸ்ட்டு, டெய்லி ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டெஸ்ட்டு வந்து மொத்தம் 64 டெஸ்ட்டு நடக்கும். இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் ரெண்டுமே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் வந்து டேட் அந்த டேட் வைஸில் வந்து 8:30 அப்டேட் பண்ணிடுவேன். இதுக்கான ஃபீஸ் வந்து 250. நான் எங்களோட ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 200. நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. 63 80 89 86 50 இந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்வேன், சாம்பிள் க்வெஸ்சன் சொல்வேன், அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இப்போ இதுக்கான டைம் டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். இயல் வைஸ் தான் இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3 மந்த் ப்ராசஸ். செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரை இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். 20th September ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் வரை முடியுது. அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 3 மந்த் பிளான்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த டைம் டேபிளுக்கான PDF லிங்க் வந்து வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எங்களோட டெலகிராம் குரூப்லையும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி 2 டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து ஒரு டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நானே சொல்லிட்டேன் பாருங்க, 6th to 12th வரை தமிழ் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி செப்டம்பர் 8 முடிஞ்சிச்சு. அதுவும் உங்களுக்கு வந்து டேட் வைஸில் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டில் வந்து என்னென்னா பார்த்தா 11th போய்கிட்டிருக்கு. ஸோ இதுவும் இனி வந்து 12th முடிய போகுது. ஓ, 11th 12th மட்டும் பெண்டிங் இருக்குது. பட் ஜிகேன்னு சொல்லி பார்த்தா ஒரு டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. சயின்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, சோசியல் முடிஞ்சு சயின்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட் போய்கிட்டிருக்கு. நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் வந்து எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டேஸ் வர நடந்த கொஸ்டின் ஃபுல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அப்புறம் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, எங்களோட டெலகிராம் சேனலில் டெய்லி 200+ கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் நடக்கும். நீங்கள் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணனாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் ஃப்ரீ டெலகிராம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன் அந்த லிங்க்கு. ஸோ அதை வந்து டெய்லி 3 டைம், அதாவது மார்னிங் 9:00, ஆஃப்டர்நூன் 1:00, அப்புறம் நைட் வந்து 8:00, இந்த மாதிரி 3 டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்தையே இந்தந்த போர்ஷன்லேருந்து தான் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி குயிஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அட்ட டைமில் ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் ஆகும். இது வந்து நேற்று டெஸ்ட்டு முடிஞ்சது. தொடக்கால தமிழகம் தமிழ் சமூகம் பண்பாடு 9th ஸ்டாண்டர்ட் உள்ள டெஸ்ட் வந்து நேற்று நைட்டு நடந்துச்சு. ஸோ நேற்று நைட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மார்னிங் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 9:00 வந்து 10th நியூ புக் தமிழ், 1st 2 இயர்லேருந்து 78 கொஸ்டின் இருக்கும். அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் டெஸ்ட்டுக்கு வந்து தமிழகம் ஒரு அறிமுகம், அப்புறம் நைட் டெஸ்ட்டுக்கு வந்து சொல்லியாச்சு. இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் போதுனாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்லி குவிஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து டெலகிராமில் நடக்குது. இப்போ அந்த கொஸ்டின் சாம்பிள் பார்த்துக்கலாம். இந்த தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்து 64 டெஸ்ட்டும் இந்த மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு கொஸ்டின் தனியாக ஆன்சர் தனியாக PDF தான் இருக்கும். இந்த மாதிரி தான் டபுள் சைட், அதாவது ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற வகையில் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் தனியாக ஆன்சர் தனியாக இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சாம்பிள் கொஸ்டின் அனுப்பும், அப்போமே உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இது ஆன்சர் PDF, இது ஆன்சர், இது ஆன்சர் PDF, அப்புறம் வந்து கொஸ்டின் PDF. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டபுள் PDF வந்து இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து குரூப்பில் வந்து இதில் பார்த்துக்கலாம் என்னென்ன டெஸ்ட் போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பும் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே ஆட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து லைஃப் லாங்காக இருக்கக்கூடியது டெலகிராம். வாட்ஸ்அப் வந்து அப்பப்போ ரீஸ்டோர் ஆயிரும். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஜாயின் தமிழ் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி அனுப்புங்க. 63 80 89 86 50 இந்த நம்பருக்கு வந்து ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து தமிழும் ஜிகேவும் ரெண்டும் சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ரெண்டுக்கும் சேர்ந்து 400 சம்திங் அந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு வந்து
டீட்டெயிலாக சொல்லுவேன், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் சட்டசபையில் வந்து தமிழ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. குரூப் டூக்கு வந்து கேள்விக்குறி, ஆனால் குரூப் ஃபோருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் தமிழ் வந்து தெல்ல தெளிவாக படித்தா மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டோடு படிங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஜாப் வந்து கன்ஃபார்ம் உண்டு. நன்றி.